1947 சுதந்திரத்திற்கு பின்பு 48க்கு பின்பு அவர் ஒரு காரியத்தை தமிழர்களுக்காக உருவாக்குகிறார். அதுதான் ஒவ்வொரு தமிழனும் திருக்குறள் படித்தாக வேண்டும் என்பது. அவருடைய ஆட்சியில் கல்வி மந்திரியாக இருந்தவர் அவனாசிலிங்கம் செட்டியார். அவரை கூப்பிட்டு சொல்லுகிறார், தமிழர்களுக்கான ஒரு கலைக்களஞ்சியத்தை உருவாக்குங்கள் என்று சொல்ல 25 வால்யூம் கலைக்களஞ்சியத்தை ஓமந்தூரார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய அவனாசிலிங்கம் செட்டியார் தொகுத்து கொடுக்கிறார். அவினாசிலிங்கம் செட்டியாரை ஒரு முறை காகிதம் மில்லத் இஸ்மாயில் சாஹிப் சந்திக்கிறார். சந்திக்கிற போது இஸ்மாயில் சாஹிப் கிட்ட பையன் எப்படி நல்லா படிக்கிறானான்னு கேட்குறாரு. யாரு? அவினாசிலிங்கம் செட்டியார். அவர் கல்வி மந்திரியாக இருக்கிறாரு, ஓமந்தூரார் முதலமைச்சராக இருக்கிறார். கேட்ட உடனே காகிதம் மில்லத்து நல்லா தான் படிச்சுட்ருக்குறான். அப்படியா? என்ஜினியரிங் இப்போ 2வது வருஷம் இல்லாமல் படிப்பான் அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு ஒரு யோசனை, நம்ம பையன் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற விஷயம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறார். கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, என்ஜினியரிங் காலேஜுக்கு இடம் வேணும்னு கல்வித்துறைக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்திருந்தது. எல்லா அப்ளிகேஷனையும் புரட்டி புரட்டி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு அப்ளிகேஷனில் அப்பா பெயர் காயிதே மில்லத்துன்னு போட்டிருந்தது, இஸ்மாயில் சாஹிப்னு போட்டிருந்தது. சரி, உங்கள் பையனுக்கு நம்ம அமைச்சரவை இருக்கிற போது படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா சரி வராதுன்னு சொல்லி அந்த பையனுக்கு உடனே இடம் கொடுக்க சொல்லி சாங்ஷன் பண்ணிட்டேன். அதனால தான் பையன் நல்லா படிக்கிறானு கேட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவினாசிலிங்கம் செட்டியார் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் இடத்துல சொல்ல நேராக இஸ்மாயில் சாஹிப் வீட்டுக்கு வந்தவர் பையனை கூப்பிட்றார். நாளையிலிருந்து காலேஜுக்கு போக வேண்டாம் பண்ணுறார். நாளையிலிருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். அவன் பதறான், என்னப்பா டேய், நாங்கள்லாம் அவருக்கு எதிர் சிந்தனையில் இருக்கிற எதிர்கட்சிக்காரங்கடா. நாளைக்கு அவன் சொல்லுவான், எதிர்கட்சிக்காரனுக்கே நான் வந்து சீட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் புறப்புகண்டா பண்ணுவான். அதனால் நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்னு சொல்ல அந்த பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போய் கொண்டிருந்த காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப்பினுடைய மகனை படிக்க கூடாது என்று கடைசி வரை தடுத்து அவன் படிக்கவே இல்லை கடைசி. அப்படி ஒரு நேர்மையாளராக இவர் இருந்திருக்கிறார். அவர் வேறொரு நேர்மையாக இதை பார்க்கிறார். அவினாசிலிங்கம் செட்டியார் உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அப்போதுதான் ரெட்டியார் செட்டியாரை அழைத்து சொல்லுகிறார், 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு 60 திருக்குறள் கொண்ட ஒரு புஸ்தகம் போடுன்றார். 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு 70 திருக்குறள், 8வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு 80 திருக்குறள், 9வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு 90 திருக்குறள், 10வது படிக்கிற மாணவனுக்கு 100 திருக்குறள் என்று தனித்தனியாக புத்தகம் போட சொல்லுகிறார். எல்லா பையனும் திருக்குறள் படிக்கணும். 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்னா 60 திருக்குறளை படித்து மனப்பாடம் பண்ணி அதை விஷயத்தெல்லாம் அவன் சொல்லணும். 7வது படிக்கிறவன் 70, 8வது படிக்கிற பாருங்க கணக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க, 6க்கு 60, 7க்கு 70, 8க்கு 80 ஒரு கணக்கு போட்டு துணைப்பாட நூலாக முதலில் ஓமந்தூரார் அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டில் அனைத்து மாணவர்களும் திருக்குறள் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். கட்டாயமாக்கியதற்கு பின்பு மாணவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் திருக்குறள் படிக்கிறார். அதற்கு முன்பு பாட புத்தகத்தில் ஒரு செய்தி இருந்தது, இங்கே இருக்கிற பழையவர்கள் வயதானவர்கள் யாருக்காவது தெரிந்தாலும் தெரியலாம், அப்போ அதெல்லாம் படம் போட்டு பெயர் சொல்வார்கள். இப்போ படம் போட்டு விளக்குற மாதிரி அந்த காலத்தில் படம் போட்டு விளக்காரங்காலத்தில் படம் போட்டு மாணவர்களுக்கு பாடம் எழுதி கொடுத்துருப்பார்கள். அதிலே ஒரு செருப்பு தைக்கிறவனை போட்டிருப்பார்கள். அவன் செருப்பு தைச்சுக்கிட்டு உட்காண்டிருப்பான். இவன் சக்கிலியன், இவனுக்கு தொழில் செருப்பு தைத்தல். அடுத்தது ஒரு முதலியார் படம் போட்டிருப்பான். இவன் முதலியார், எல்லா இடத்துலையும் இன்பகிரி தான், நல்லா கவனிச்சுங்க. இவன் முதலியார், இவனுக்கு வேலை நெசவு செய்தல். இவன் குயவன், இவனுக்கு வேலை மண்பாண்டம் செய்தல். இப்படியே தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்குதோ அத்தனை ஜாதி ஒரு 4 பக்கத்தில் போட்டுட்டு 5வது பக்கத்தில் ஒரு இடத்துல போடுவான், இவர் ஐயர், இவருக்கு தொழில் கோவில்களில் பூஜை செய்வது. அடுத்து ஒரு சஃபிக்ஸ் வேர்டு போடுவான், இவர் சமுதாயத்தில் மிக மிக நல்லவர். மேலே இருக்கிறவனுக்கெல்லாம் 2 வரி இவன் இந்த தொழில் பண்ணுவான்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி முடிப்பான், இவர் மிக மிக நல்லவர் என்கிற வரியை போட்டுத்தான் அந்த காலத்தில் பாடநூல்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட்டு நமக்கு படிப்பதற்கு கிடைத்தது. ஆனால் இவைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு சில தலைவர்கள் நமக்கு தேவைப்பட்டார்கள். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பின்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்த பி.எஸ். குமாரசாமி ராஜா, ராஜபாளையத்தை சேர்ந்தவர், ராஜூஸ் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்களும் இனவழியில் தெலுங்கு மக்கள் தான். ஆனால் பி.எஸ். குமாரசாமி ராஜா
அந்த திருக்குறளை அவர் பாடமாக வைத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பின்பு வந்த ராஜகோபால் ஆச்சாரியாரும் அந்த புத்தகங்களை எல்லாம் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்திலிருந்து வாபஸ் பெற்று விட்டார். அதற்கு பின்பு திருக்குறளை படிப்பதற்கு பேருந்துகளிலே பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிவிட்டோம். நம்முடைய இந்திரராஜன் ஐயா வீட்டுக்கு போனால் வெளியிலே தகவல் பலகையில் திருக்குறளை எழுதி வைக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆளாக்கிவிட்டோம். ஆனால் அந்த காலத்திலேயே அவர் கொடுத்த குரல் பாக்களோடு துணை பாடங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு பாடமாக வைத்திருந்தால் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை மிக அருமையாக சொல்லியிருப்பார். அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு பின்பு முடிவெடுக்கிறார்கள். 1947 பின்பு 1948 பின்பு 1949 மார்ச் தொடங்குகிற போது ஓமந்தூராருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. எல்லா மடாதிபதிகளும் அங்கே செல்கிறார்கள், டெல்லிக்கு செல்கிறார்கள். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தானம் இணைவதற்கு காரணம் என்று பொய்யாக சர்தார் பட்டேல் என்று எழுதி வைத்தார்களே, அதிலிருந்து மாற்று கருத்துக்கு வருகிறேன். நீங்கள் பால்ராஜ் சகானி என்று சொல்லக்கூடியவர் வல்லபாய் பட்டேலை பற்றி இப்போது பெரிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளைத்தான் எல்கே அத்வானி இப்போது சமீப காலமாக மேடைகளிலே முழங்கி கொண்டிருக்கிறார். அந்த பால்ராஜ் சகானி எழுதிய அந்த வல்லபாய் பட்டேல் புத்தகத்தில் ஒரு இடத்தில் கூட ஒரு வரி கூட ஓமந்தூராரை பற்றி எழுதவில்லை. டெல்லியிலே இருந்த பிபி மேனன் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாளி அண்டர் செக்ரட்டரியாக இருந்தார், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஓமந்தூரார் தான் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோடு இணைவதற்கு காரணமாக இருந்தவர் என்று அந்த பிபி மேனன் எழுதியிருக்கிறார். இவர்தான் காரணம் என்று அவர் எழுதியிருக்கிறார். பிரச்சனையெல்லாம் முடிந்தது, சமஸ்தானம் இங்கே கிடைத்து விட்டது, இந்தியாவுக்கு கிடைத்து விட்டது. பட்டேலை போய் சந்திக்கிறார், சௌத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த ஜெனரலை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு கைகுலுக்குற போது சர்தார் பட்டேல் இடத்திலே சொல்லுகிறார், எப்படியோ கஷ்டப்பட்டு ஹைதராபாத் சமஸ்தானத்தை நீங்கள் இந்தியாவோடு இணைத்து விட்டீர்கள், பட்டேல் அவர்களே உங்களுக்கு நன்றி என்று ஓமந்தூரார் சொல்ல பட்டேல் சொல்லுகிறார், இல்லை இல்லை, ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோடு இணைந்ததற்கு காரணம் நீங்கள் தான், நான் அல்ல என்று பட்டேல் சொல்லுகிறார். அந்த ஆவணங்களை புரட்டி பார்த்தால் இதெல்லாம் தெரிகிறது. அந்த ஆவணங்களை புரட்டி பார்த்து அந்த ஆவணத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கான வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு கிடைக்காமல் போற காரணத்தினால் பட்டேல் தான் சமஸ்தானத்தை இணைத்தார் என்று இப்போது இருக்கிற மோடி வரை அத்தனை பேரும் முழங்கி கொண்டிருக்கிறார். மோடிக்கு ஓமந்தூராருடைய வரலாறு தெரியுமா? வட இந்தியர்கள் யாரும் நம்மை பற்றி படிப்பதில்லை, நாம் தான் மாங்கு மாங்குன்னு நம்ம குழந்தைகளுக்கு படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதற்கு பின்புதான் தென்கனரா பகுதியை சேர்ந்த மடாதிபதிகள், குறிப்பாக எடியூரப்பாவுடைய சமுதாயத்தை சேர்ந்த மடாதிபதிகள், லிங்காயத்து சமுதாயத்தை சேர்ந்த மடாதிபதிகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நேருவிடத்திலே சென்று கோல் வைத்து இந்த மனிதனை முதலில் நீக்குங்கள் என்று சொல்ல நம்முடைய ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீங்கி வெளியே வருகிறார். முதலமைச்சர் பதவியிலிருந்து நீங்கி வெளியே வந்ததற்கு பின்பு அவருக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுகிறது. அந்த ஆன்மீக ஈடுபாடு ஏற்பட்டதன் விளைவாக உங்களூருக்கு வருகிறார். உங்களூருக்கு வருகிறவர் ரமணாசிரமத்தில் போய் தங்குகிறார். ரமணாசிரமத்தில் தங்குகிற போது ராஜேந்திர பிரசாத்தை ரமணரிடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். காந்தியை கொண்டு வந்து ரமணரிடத்திலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஓமந்தூரார் நினைக்கிற போது ராஜாஜி தடை விதிக்கிறார். ஏனென்று கேட்டால் காந்தியினுடைய இதயத்தில் எங்கே ஓமந்தூரார் இடம்பெற்று விடுவாரோ என்று பயந்து போன ராஜாஜி அவரிடத்திலே சென்று நீங்கள் ரமணரை சந்திக்க கூடாது என்று தடை விதிக்க திருவண்ணாமலை பக்கம் வந்த நம்முடைய காந்தியடிகள் ரமணரை சந்திக்காமல் சென்று விடுகிறார். ராஜேந்திர பிரசாத் வந்து சந்திக்கிறார். ஜம்னாலால் பஜாஜ் காந்தியினுடைய சொல்லை கேட்காமல் ரமணருடைய ஆசிரமத்திலே வந்து தங்குகிறார். ஜம்னாலால் பஜாஜினுடைய வரலாற்றை படித்து பார்த்தீர்களே ஆனால் எனக்கு வடக்கிலே இருப்பதை விட திருவண்ணாமலையிலே சுற்றி தெரிய வேண்டும் என்பதுதான் எனக்கு மிகுந்த ஆசை என்று ஜம்னாலால் பஜாஜ் தன்னுடைய வரலாற்று குறிப்பிலே எழுதுகிறார். அப்படிப்பட்ட ரமணருடைய ஆசிரமத்திற்கு இவர் வந்து சேர்கிறார். ரமணருக்கு தேவையான பல பணிவிடைகளை அவர் செய்கிறார். நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நாளைய வரலாற்றில் இது ஒரு செய்தியாக வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய நடராஜன் ஐயா பேசுகிற போது சொன்னார், மா சிங்காரவேலருடைய மடியிலே இருந்துதான் பாரதியார் காலமானார் என்பதை ஏராளமான ஆய்வறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை போலவே ரமண மகரிஷி நம்முடைய ஓமந்தூர் ரெட்டியாருடைய மடியிலே படுத்துத்தான் மரணமடைந்தார் என்பது வரலாற்றிலே நமக்கு கிடைத்திருக்கிற குறிப்பு. உங்களூர் வரலாறை நான் படிக்க கூடாதா என்ன? எங்களூர் வரலாற்றை நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களூர் வரலாறு எனக்கு தெரியக்கூடாதா என்ன?
அதற்கு பின்பு அந்த ரமணாசிரமத்திற்கு அவர் ஒரு பொறுப்பாளராக வந்திருந்தால் அந்த ரமணாசிரமம் மிகச்சிறந்த ஆசிரமமாக மாறியிருக்கும். அதுவரை பேசாமல் இருந்த ரமணனுடைய தம்பியை கொண்டு வந்து அந்த ஆசிரமத்திற்கு அவருக்கு ஏதோ சிரசானந்தான் ஒரு பேரை வச்சு அப்படிதான் வச்சுக்குவாங்க சாமியார்கள். சிரசானந்தா, பிரேமானந்தா, ஆனந்தா, நித்யானந்தா, எல்லாமே ஆனந்தா தான். எதுவுமே ஆனந்தம்ங்கிற அந்த வார்த்தை இல்லாம எந்த சாமியார்களுக்கும் பேர் இருக்காது. அது என்னன்னே தெரியல. ஒரு சாதாரண பேர் யாரும் வச்சுக்கிறது, எல்லாருக்கும் ஒரு சஃபிக்ஸ் வேர்டு, பின்னொட்டு வார்த்தை ஆனந்தா. சரிங்களா? அப்படி ஒரு ஆனந்தா என்கிற பெயரில் ரமணருடைய தம்பி அந்த ரமணாசிரமத்திற்கு பொறுப்புக்கு வந்து சேர்கிறார். பார்த்ததும் இவர் மிக வெம்பி போய், இனிமேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடாது, இனிமேலும் நம்முடைய ஆன்மீக சுற்று இந்த வழியில் செல்லக்கூடாது என்று நினைத்த நம்முடைய ரெட்டியார் அவர்கள் இங்கிருந்து தெற்கு திசையை நோக்கி தன்னுடைய திசையை திருப்பி நேராக வடலூர் போய் வள்ளலாருடைய பாதங்களிலே வணங்கி, வள்ளலாருடைய படத்திலே வணங்கி, அங்கே வள்ளலாருடைய அந்த விஷயங்களுக்குள் ஐக்கியமாகி விடுகிறார். வள்ளலாருடைய விஷயங்களுக்குள் அவர் போன பின்புதான் சொல்லுகிறார், நான் இதுவரை உலகம் பற்றிய அறிவில் எனக்கு பெரிய தெளிவில்லாமல் இருந்தது, வள்ளலாரிடத்திலே வந்து சேர்ந்த பின்புதான் எனக்கு ஒரு மிகச்சிறந்த தெளிவு ஏற்படுது என்று அவர் சொல்லுகிறார். நகரத்தை, வடலூர் நகரத்தை எல்லாம் பசுமையாக மாற்றுகிறார். அந்த வடலூர் மக்களுக்கு மிக உதவி செய்கிறார். இன்றைக்கும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பெயரில் அங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, ஏராளமான கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. தனக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் வடலூர் குருகுலத்திற்கு, வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய அந்த மடத்திற்கு எழுதி வைக்கிறார். காந்தி இறந்த போது, எல்லோரும் கண்டுகொள்ளாத போது, காந்தி இறந்த செய்தியை கேட்டதும் டெல்லிக்கு செல்கிற ஓமந்தூரார் அவருடைய அஸ்தியிலே ஒரு அஸ்தியை வாங்கி கொண்டு வந்து அவர் அந்த அஸ்தியை தன்னுடைய வீட்டிலே இருக்கிற பூஜை அறையில் வைத்து 3 நாள் கும்பிட்டு விட்டு 4வது நாள் சென்னை கடற்கரையில் கொண்டு போய் அந்த அஸ்தியை கரைக்கிறார். அந்த காந்தியினுடைய சாம்பலை கூட அவர் வணங்கி கொண்டிருப்பவராகத்தான் இருந்தார். முதல் அஸ்தியை நம்முடைய ஓமந்தூரார் சென்னையிலே இருக்கிற கடற்கரையிலே கரைக்கிறார். இப்படி காந்தியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதற்கு பின்பு வள்ளலாருடைய பக்தராக மாறி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வள்ளலாருக்காக அர்ப்பணிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதனை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வரலாற்று புத்தகங்களில் ஓமந்தூராரை பற்றியான செய்திகள் இல்லை. ஓமந்தூராரை பற்றிய செய்திகள் 1-2 வருகின்றன. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் பட்டியலை படிக்கிற போது போகிற போக்கில் காற்று வாக்கில் நம்முடைய கையிலே இருக்கிற சுண்ணாம்பை கொண்டு போய் ஒரு தெருவோரத்திலே இருக்கிற மரத்தில் தடவி கொண்டு போகிற மாதிரி ஒரு செய்தியோடு அவரை நிறுத்தி விடுகிறோம். அதிலிருந்து மாறி இதை போன்ற தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை முழுமையாக நம்முடைய குழந்தைகள் தெரிவதற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களாகிய நாமே தெரிந்து கொள்ளாத போது மற்றவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு வருத்தம் வரக்கூடாது. அப்போதுதான் கிருபானந்த வாரியார் சொல்லுகிறார், நீங்கள் ரமணர் என்கிற அந்த சித்தாந்தத்திலும் சிந்தனையிலிருந்து மாறி வள்ளலார் என்கிற சித்தாந்தத்துக்கு வர வேண்டும் என்று கிருபானந்த வாரியார் தான் நம்முடைய ஓமந்தூராரை கையை பிடித்து அழைத்து கொண்டு வடலூர் சென்று அங்கே அவரை ஐக்கியப்படுத்துகிறார். அதற்கு முக்கியமான காரணம் கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார் அங்கே ஒரு சிறிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். வள்ளலாரை பற்றி சொல்வதற்கான அமைப்பை ஏற்படுத்துகிற போது ஓமந்தூராரை கூப்பிட்டு, நீங்கள் இதற்கு தலைமை பதவியாக இருங்கள், நீங்கள் ரமணாசிரமத்திற்கு பொறுப்புக்கு வருவீர்கள் என்று நான் நினைத்தேன், அங்கே உங்களால் இருக்க முடியாது, அவர்களுடைய சித்தாந்தமும் வேதாந்தமும் வேறு, நம்முடைய தமிழனுடைய சித்தாந்தமும் வேதாந்தமும் வேறு என்று சொல்லி அங்கே கொண்டு போய் வாரியார் சுவாமிகள் இவருக்கு மிகச்சிறந்த மரியாதையை கொடுக்கிறார். மரியாதையை கொடுத்ததற்கு பின்பு தன்னுடைய வாழ்நாளில் முழுமையாக வள்ளலாரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதராக நம்முடைய ஓமந்தூரார் வருகிறார். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் கண்டாச்சிபுரம், அந்த கண்டாச்சிபுரத்தில் தான் ஓமந்தூரார் காலத்தில் முதல் முதலாக தொழுநோயாளிகளுக்கான ஒரு மருத்துவமனையை இவர்தான் வந்து நிறுவினார். என்றைக்காவது நீங்கள் வடலூர் சென்றால் அங்கே வள்ளலாருடைய அந்த பகுதியில் நம்முடைய ஓமந்தூராருக்காக ஒரு நினைவு மண்டபம் வைத்திருக்கிறார். அவர் உருவாக்கி வைத்திருக்கிற பள்ளிக்கூடம் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் செய்வதற்கு நம்முடைய பகுதியிலே இருந்து ஒருவர் வந்திருக்கிறார் என்கிற மன திருப்தியை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சொற்பொழிவை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.